بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம், பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு லதுதத்துல் இபாதா. இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்கங்களில் இன்பம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள மனிதன் பல்வேறு ஆசாபாசங்களோடு இந்த உலகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகை சார்ந்த எந்த விஷயங்களை செய்தாலும் அதில் ஆர்வமும் ஆசையும் இன்பமும் கலந்து அதில் ஒரு வெறித்தனமான ஒரு முன்னேற்ற பாதையை காண வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே, மார்க்கம் எதையெல்லாம் இபாதத்தாக வணக்க வழிபாடாக வரையறுத்து எப்படி வாழ்ந்தால் இபாதத்தின் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுக்கு நுழைந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற வரைமுறையை கொடுத்ததோ, அதை விளங்காமலும் அதை செய்கின்ற பொழுது ஒரு இன்பம் இல்லாமல் அதிலே ஒரு சுவை காணாமல் செய்யக்கூடிய, ஏனோ தானோ என்று செய்யக்கூடிய மக்களாகத்தான் பெரும்பாலான மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருக்குறானில் சொல்கின்ற பொழுது, இந்த மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைத்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னால், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலே யபதூன். மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே இபாதத் என்று சொல்லக்கூடிய வணங்குவதற்காக வேண்டி என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே வணக்கம்தான் மூலாதாரம். வணக்கம் இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு இங்கு வேலை இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கிறான். எனவே முழுக்க மனிதன் படைக்கப்பட்டதோட நோக்கமே வணக்கம் என்று சொன்னால், வணக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் இதை பற்றி விளக்கி இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது 24 மணி நேர வாழ்க்கை பயணம் இருக்கிறதே, அத்துணை பயணங்களையுமே இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாட்டோடு உண்டான உறவுகளுக்கு சொந்தக்காரனாக ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.
ஆனால் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் யார் ஏற்கவில்லையோ அவர்களை பொறுத்தவரை தான் தோண்டித்தனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன இச்சைக்கு அடிமையாகி மூதாதையர்களுடைய வழிகளை பின்பற்றி இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் யார் ஏற்றார்களோ அவர்களை பொறுத்தவரை 24 மணி நேர வாழ்க்கையும் இபாதத்தாக வணக்க வழிபாடாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். காலையில் எழுந்தது முதல் இரவை அடைகின்ற வரை, இரவை அடைந்தது முதல் காலை அடைகின்ற வரை 24 மணி நேர வாழ்க்கை பயணமே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது இபாதத்தாக. அதற்கான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லித்தந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கின்ற பொழுது அதில் எண்ணங்களை மட்டுமே பரிசுத்தமாக ஆக்கி அல்லாஹ் இந்த செயலை எப்படி செய்ய சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே போதும், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த உலகத்தில் அவர்கள் இபாதத்து வணக்க வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த வாழ்க்கை பயணம் இருக்கிறது அது இபாதத்தாக மாறும் என்று தான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. காலையில் எந்திரிச்ச உடனே பெரும்பாலும் எந்திரிக்கும் பொழுது அறிவறியிலே எழுந்திருக்கிறான், அவசர கோலத்திலே எந்திரிக்கிறான். தொழுகைக்கு எந்திரிப்பவர்கள் கூட முறையாக அதை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி கொஞ்சம் முன்னாடி எந்திரித்து அதிலே கொஞ்சம் வேகம் காட்டாமல் நிதானித்து ஒளி செய்து விட்டு செல்லலாம் என்று சொன்னான் இல்லை. கடைசி நேரத்தில் ஜமாத்தை பிடிக்க வேண்டும் என்ற அறிவறியோடு ஓடக்கூடிய சூழல், இதுபோன்று தொழில்துறைக்கு செல்லக்கூடியவர்களுடைய நிலைப்பாடும் இதுதான். அப்போ எந்திரிக்கும் பொழுதே அவர்களுடைய மனது என்ன பேசுகிறது, ஜமாத் நடக்கிறது ஓடு என்று சொல்கிறது, உனக்கு வண்டி வந்துவிடும் ஓடு என்று சொல்கிறது வேலைக்கு செல்பவனை. எனவே எந்திரிக்கின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று இறை தூதர் கட்டளையிட்டார்கள் அதை மறந்துவிட்டு பலர்களும் இன்றைக்கு எந்திரித்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னார்கள், சாதாரண ஒரு வார்த்தையா? எவ்வளோ பெரிய இன்பம் காண வேண்டும் யோசியுங்கள். அதுவும் வணக்கமாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படியே காப்பி அடிக்க வேண்டும், காப்பி கேட் என்று குழந்தைகள் சொல்லிக்கொள்ளுமே அந்த காப்பி கேட் வாழ்க்கையாக இஸ்லாமிய வாழ்க்கை இருக்க வேண்டும். இறை தூதர் என்ன சொன்னார்களோ அப்படியே நடக்க வேண்டும். எழுந்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழுங்கள். ஏன் புகழ வேண்டும், எதற்காக புகழ வேண்டும்? இரவு முழுவதும் நிம்மதியாக ஏசி போட்டு எந்த அளவுக்கு கூழ் வேண்டுமோ அந்த அளவுக்கு கூழை பதப்படுத்த கூழாக 21 வேண்டுமா, 22 வேண்டுமா, 25 வேண்டுமா, எத்தனை டிகிரி வேண்டுமோ அத்தனை எல்லாம் சரி செய்து வைத்து விட்டு அழகான முறையில் நிம்மதியாக எனக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில் படுக்கையில் நான் நிம்மதியாக தூங்கிவிட்டு இப்பொழுது எந்திரிக்கின்ற பொழுது ஏன் நான் புகழ வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் புரிய சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், உண்மையை ஒப்புக்கொள்ள சொன்னார்கள். நீ படைத்தவனை மறக்காமல் எழுந்து அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறத மீண்டும் படைத்தவனோடு உண்டான தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளோ பெரிய வார்த்தையை சொன்னார்கள். அல்லதி அஹ்யானா, எப்படிப்பட்டவனுக்கு நான் புகழை உரித்தாக்குகிறேன், சாதாரண ஒருவனா? எனக்கு உயிரை கொடுத்தான், உயிர் பிச்சை என்று சொல்கிறோமே, ஒரு மருத்துவன் உயிரை காப்பாற்றிவிட்டால் அவனையே கடவுள் என்று சொல்லக்கூடிய கொடூரங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் கூட வந்து கொண்டிருக்கிறதே. ஆனால் ஒவ்வொரு நாளும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் தூங்கி எந்திரிக்கிறது அவனுடைய கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் அந்த திருக்குறளை பதிவு செய்திருக்கிறான், சிலர்களை தூக்கத்திலே கைப்பற்றி விடுவோம். யாராவது கேட்பது உண்டா? யாராவது கேட்க முடியுமா? நான் ராத்திரி ஒழுங்காக தானே படுத்தேன், என்னை ஏன் வந்து காலையில் வந்து எனக்கு உயிர் கொடுக்கல? என்னுடைய வாப்பா உயிரோடு தானே படுத்தார், காலையில் எழுந்திருக்கும் போது அவருக்கு ஏன் உயிர் கொடுக்கல? என்னுடைய மனைவி உயிரோடு தானே படுத்தால், அவருக்கு ஏன் உயிர் கொடுக்கவில்லை? என்னுடைய நண்பன் உயிரோடு தானே படித்தான், ஏன் அவனுக்கு உயிரை தரவில்லை என்று சொல்லி யாராவது வாதாட முடியுமா? மருத்துவமனைகளில் வேணால் போராட்டங்கள் நடத்தலாம், இங்கே போய் எங்கே போராட்டம் நடத்துவது? இரவிலே தூங்கியவர் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது மூச்சை ஆகிவிட்டார் என்று சொன்னால், அப்படி மூச்சையாகாமல் கோடான கோடி மக்களுக்கு அல்லாஹ் இன்றைக்கு உலகத்திலே அந்த உயிரை மீட்டு தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறக்காமல் அவனை புகழுங்கள், அவனை துதிபாடுங்கள், அவனை வணங்குங்கள், அதில் இன்பம் காணுங்கள் என்று சொன்னார்கள். அல்லதி அஹ்யானா, எங்களுக்கு உயிரை கொடுத்தான், பாதமா அமாத்தனா, மரணித்து செத்து கிடந்தேன். சின்ன மூத்து பெரிய மூத்து இவனா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான்னு தெரில. நீ எக்ஸ்ட்ரா என்றைக்கு ஃபிட்டிங் பண்ணுறியோ அன்னைக்கு தான் வினைய, அதுக்கு அர்த்தம் அதுதான், வேறு அர்த்தமே கிடையாது. சின்ன மூத்து பெரிய மூத்து எங்கே இருக்குது? அதுக்கு சின்ன தூக்கம் இருக்கு, சின்ன தூக்கம் இருக்கு, பெரிய தூக்கம் அதுக்கு வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை பொறுத்தவரை
மூத்துனா மூத்து தான், அதுக்கடுத்து உயிர் கொடுத்துட்டேன்னா உயிர் கொடுத்து தான். இதில் போய் சின்ன மூத்தாகி கிடந்தேன், இப்போ அதே மாதிரி வந்து சின்ன மூத்தானுக்கு பின்னாடி உயிரை கொடுத்துட்டேன். நான் கேட்குற சின்ன மூத்துன்னு சொன்னால் சிலர் பார்த்தா புணத்தை போல் தூங்கினா அப்படிங்கிறான். என்னடா நைட் இவ்வளோ நடந்துச்சே, உனக்கு எதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாதுரா, அந்தளவுக்கு தூங்கினேன். அப்போ பிணத்தை விட ரொம்ப கொடூரமாக மோசமானவர்கள் இன்றைக்கு உண்டு. என்ன நடக்கிறது என்பது தெரியாது. குழந்தை கத்து கத்து என்று கத்தும், குழந்தை பசியாலோ அல்லது இன்னும் பல பிரச்சனையாலோ குழந்தைகள் கத்தும். அந்த குழந்தைக்கு சின்ன ஒரு கத்தம் வந்தாலே உடனே தன்னுடைய தூக்கத்தை விட்டு அந்த குழந்தையை அரவணைத்து என்ன தேவைப்படுகிறதோ அத்தனையுமே கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வுகளை அந்த பெண்ணுக்கு அல்ல ஆக்கிறான். ஆனால் இவனை பொறுத்தவரை காலையில் சொல்கிறான், குழந்தை அழுதானோ, நான் ஜடலம் மாதிரி கிடந்தேன், மையத்து மாதிரி கிடந்தீங்கிறான். இப்போ சொல்லுங்கள், யாராவது சின்ன மையத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவளை சொன்னாவது சின்ன மையத்துன்னு சொல்கிறான். தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுதே சின்ன ஒரு முனகல் சத்தம் கேட்டால் என்னுடைய குழந்தை முனகல் சத்தம் கேட்கிறதே, உடனே முடித்து பார்க்கிறாள். அதற்கு என்ன தேவையோ அப்படியே கொடுக்கிறாள். இவள் தானே சின்ன தூக்கம் தூங்குகிறாள். இவனை பார்த்தால் பெருந்தூக்கம் அல்ல, மரணத்தை விட மோசமான தூக்கம் தூங்குகிறானே. இவன் சொல்கிறான் சின்ன தூக்கம் அப்படிங்கிறான். இல்லை, பெரிய தூக்கம்தான், மரணம்தான். ஒரு மரணத்தினுடைய ஒரு பாடி இவனுடைய பாடியை போட்ட முடிச்சோன்னா என்ன நமக்கு வித்தியாசம் தெரியும்? இவனுக்கு கொஞ்சம் காற்று வரும். இன்னும் சிலர் வந்து ஏரோப்ளைன் போகிற மாதிரி, அந்த ஃப்ளைட் போகிற மாதிரி டர்ர டர்ன்னு ஒரு மாதிரி விடுவான். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சு, வயிறு பெருசாக இருக்குது, என்ன செய்யும்? அதனால் என்ன செய்யும்? மூக்கில் ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு, நெஞ்சு அடைச்சிக்கிட்டு, சவுண்டை வந்து வாய் வழியை விடாமல் மூக்கு வழியை விட வேண்டியதுதான். இப்போ வந்து சர்வசாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால என்ன செய்ய, ரெண்டு பக்கமும் போயிட்டுருக்கு, வாயிலையும் போகுது மூக்குலையும் போகுது, சத்தத்தை காணாம். அப்போ தூங்கும்போது வாய்க்கு வேலை இல்லை, அங்கே வாய் அடைச்சிருது. அப்போ என்ன செய்யுது? வாய் வழியாக போகக்கூடிய ஏறும் மூக்கு வழியாக போகும்போது தான் டபுள் ரெண்டு பக்கத்து வெளியேறதுனால சேர்ந்து என்ன செய்யுது, அது பாட்டு ஒரு மாதிரி சவுண்டு விடுது. சிலர் பக்கத்தில் போயிட்டால் நரி உழுகிடுற மாதிரி இருக்குது, சவுண்டு விடுற மாதிரி இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா யானை இப்படி இருப்பாருங்க, அந்த மாதிரி சவுண்டு ஒரு மாதிரியா, ஒரு மாதிரி தண்ணி கூடுறது ஒரு மாதிரி சிரி வருமே, அது போன்று பல சத்தங்கள். நீங்கள் அந்த குரட்டையுடைய சத்தத்தை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவே வரக்கூடிய காலத்தில் வந்து ஒரு ரைமிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவானா என்பது தெரியல, அந்த அளவுக்கு இன்றைக்கு சத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதானே யதார்த்தம். அப்போ அவன் அசந்து தூங்கிடுறான், அந்த சத்தத்தை வச்சு பார்க்க முடியும், அல்லது அவனுக்கு அந்த ஊசலாடக்கூடிய அந்த மூச்சை வச்சு வேணால் முடிவு பண்ண முடியும். இது மையத்தில்லை. அப்போ இதை மையத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா படுக்க வச்சு ஒரு சத்தம் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் தெரியும். ஆக அப்படியாப்பட்ட ஒரு மரணத்தை அல்லாஹ் கொடுத்து இவனுக்கு உயிர் கொடுக்குறான் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகான வார்த்தையில் சொல்ல சொன்னார்கள், அஹ்யானா பாதமா அமாத்தனா, நாங்கள் இறந்ததற்கு பின்னால் உயிர் கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இப்படியே உயிர் கொடுத்துக்கிட்டே இருப்பியா? இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பனா? அப்படியே வாழ வச்சுக்கிட்டு எனக்கு வந்து 1000 ஆண்டுகள் வாழ வித்திருவியா? நடக்காதவை இலைகின் உஷூர், அவன்பால் தான் மீளக்கூடியவனாக இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் என்னை கூப்பிட்டு விடுவாய் அல்லாஹ், என்னுடைய உயிர் எனக்கு சொந்தமல்ல, என் உயிர் உன் வசம் உள்ளது, உனக்கு சொந்தம். எனவே அதையும் ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் என சொன்னார்கள். எந்திரிட்டு அடுத்து ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிக்கின்ற பொழுது இது சொல்கிறமா என்னன்னு பெரும்பாலும் தெரியல. இதை உளப்பூர்வமாக சொல்ல வேண்டும், இன்பத்தோடு சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய இன்பங்க, சாதாரண ஒரு இன்பமாங்க. தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறது ஒரு சாதாரண ஒரு இன்பமா? அதை இன்றைக்கி அதை பற்றி ஒன்றுமே தெரியல. அந்த தூக்கத்திற்கு பின்னால் அவ்வளோ பெரிய ஒரு நடப்பு நடந்திருக்கிறது, உயிர் நம் கைவசம் வந்திருக்கிறது, உயிர் மீட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு எந்த விதமான செலவினமும் இல்லாமல் வந்திருக்கிறது, யாரும் அதற்காக வேண்டி போராடவில்லை, மன்றாடவில்லை, மருத்துவமனைகளை தேடி செல்லவில்லை. சரி, ஒரு உயிர் எங்கேயாவது மாதிரி ஆப்ரேஷனில் பார்த்தா சிலர் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வயிற்று ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவன் இன்னொருத்தனுக்கு போய் கொண்டு போயிட்டு நெஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறான். இவனுக்கு வயிற்று ஆப்ரேஷனாக இருக்கும், ஆனால் இவனை கூட என்ன செய்கிறான், நெஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி விடுறான். சிலருக்கு பள்ளி இங்கிட்டு பிடுங்குற பிள்ளை இங்கிட்டு பிடுங்கி விட்டுறான், சம்மந்தமே இல்லாமல் பிடுங்கி விட்டுறான். எல்லா மாற்றமும் நடக்குது. ரயில் ரோடு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு வந்து இந்த ரூட்டு வழியாக வரணும்னு சொல்லி ரயிலை சொல்கிறான், ஆனால் திடீர்னு பார்த்தா அவன் என்ன கோளாரோ அவன் மண்டையில் உதிச்சு அவன் வேறு ட்ராக்கில் வந்து மாற்றி வச்சுருக்கிறான். இதனால் விபத்துகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது நான் தூங்கினே, என்றைக்காவது மாறி உயிர் போயிருக்கா? யாருக்காவது மாற்றி அல்லாஹ் கொடுத்துருக்குறானா? இப்போ நான் ஒரு பேச்சாளராக இருக்கிறேன், உங்களில் என் உயிர் இன்றைக்கி வந்துச்சுன்னா நீங்கள் யாராவது வந்து குத்துபா பண்ணணும், அதானே எதார்த்தம்? ஒரு கண்டக்டருக்கு வந்து டிரைவருடைய உயிர், டிரைவருடைய உயிர் கண்டக்டருக்கு போயிடுச்சுன்னா மாறி வர, அப்படி தானே அது அர்த்தம். ஒரு பைலட்டே உயிர் வந்து பேசஞ்சருக்கு போயிடுச்சுன்னா பேசஞ்சர் வந்து பைலட் ஆகிட வர, அதான அர்த்தம். என்றைக்காவது மாறி கொடுத்துருக்குறான உயிரை? என்றைக்காவது மாறி அந்த உயிர் மாறி போயிருக்கிறதா? யாருடைய உயிர் எங்கே கைப்பற்றி வைத்தான், அதை அப்படியே இறக்கி அங்கே உள்ளே கொடுக்குறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேர் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது.
இதை இன்பத்தோடு நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். காலை எந்திரிச்ச உடனே இபாதத்தான், அடுத்து கழிவறையில் போகும்பொழுதும் இபாதத்தாக ஆக்க சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். எப்படி செல்கிறோம்? அதற்கென்று முறைகள் வைத்தார்கள், அதற்கென்று ஓத வேண்டிய வசனங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். துவாக்களை இல்லை, எனக்கு நாடு போகிறான், போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள பேஸ்ட் போடுறான், பேஸ்ட் போட போகும்போது எண்ணங்கள் இல்லை, எதற்காக வேண்டி பல் விளக்குகிறேன். பல் விளக்கும் போது சொல்கிறான், எனக்கு கோல்கட் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பிராம் மிஸ் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு மிஸ்வாக்கு தான் ரொம்ப பிடிக்கும், இதுக்காக வேண்டிய பல் விளக்குற? பல் எதற்காக வேண்டி விளக்குறோம்? என்றைக்குமே வாய் தூய்மையாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் விரும்பினார்கள். ரப்புடைய பொருத்தம் அதிலே கிடைக்கும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். இன்பம் வேண்டும் சௌர்களே, கழிவறையில் செல்கிறேன் என்று சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் அல்லாஹுமை ஊதுபிக்க மேல் ஹுபசி வல் ஹபா இது ஓதிவிட்டு செல்ல சொன்னார்கள். உள்ளே அங்கே போய் எந்த விதமான சேட்டைகளும் வரக்கூடாது, அதற்காக வேண்டித்தானே ஓதை சொன்னார்கள். இப்படி ஓதாமல் போகிறதுனால தான் சில கவுக்குஸ்குள்ளே உள்ளே போக முடியல. வார்த்தைகளை கன கொடூரமாக வாசிப்பதற்கே ரொம்ப மோசமாக சில படங்களை எல்லாம் போட்டு, அங்கே வார்த்தைகளை எல்லாம் போட்டு, தொடர்பு கொள்வதற்காக வேண்டிய தொலைபேசி எண்களை எல்லாம் போடக்கூடிய சைத்தானியத்து உருவாகிறது என்று சொன்னால், இதையெல்லாம் அடைப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படியெல்லாம் போதி விட்டு செல்லுங்கள். இப்படியே ஒன்றுன்னாங்க, பள்ளு வழக்கு முழுவதும் எண்ணங்கள், நான் குளிக்கவே மாட்டேன், எதற்காக வேண்டி குளிக்கிற? சுத்தம், இஸ்லாமிய சுத்தத்தை அந்த அளவுக்கு வலியுறுத்தியது, அல்லாஹ் சுத்தத்தை விரும்புகிறான், தூய்மையை விரும்புகிறான், அழகை விரும்புகிறான், அதற்காக குளிக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து 24 மணி நேரம் வாழ்க்கை பயணம் இருக்கிற இபாதத் என்ற அந்த வணக்க வழிபாட்டோடு இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்காக வேண்டிதான் படித்தேன் என்று சொல்கிறான். 8 மணி நேரம் வேலை பார்க்க செல்கிறேன் என்று சொன்னால் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஹலாலான வேலையாக இருக்க வேண்டும், அங்கே மோசடிகள் கூடாது, பொய் கூடாது, ஏமாற்றங்கள் கூடாது. எந்த வேலையை ஒப்புக்கொண்டோமோ அந்த 8 மணி நேர வேலைகளில் அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். இது எல்லாம் மரபுகள், அந்த 8 மணி நேர பணிகளில் செய்ய வேண்டியவைகள். அங்கு பேசக்கூடிய பேச்சுக்கள் தூய்மையான பேச்சுக்கள், நல்ல பேச்சுக்கள், கெட்ட பேச்சுக்கள், ஊத்த பேச்சுக்கள் எப்பொழுதுமே பேசக்கூடாது, இஸ்லாம் தடை செய்கிறது. அதாவது 8 மணி நேரம் அல்ல, எந்த நேரத்தில் பேசினாலும் நல்லதை பேச வேண்டும். சில வார்த்தைகள் தான் சொல்லுவோம், நரகத்திற்கு இழுத்து செல்லும், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். சில வார்த்தைகள் சொல்வோம், அது சொர்க்கத்திற்கு இழுத்து சென்றுவிடும், அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இதையெல்லாம் பயந்து வார்த்தைகள் வரக்கூடிய அந்த பரிமாணங்கள் இருக்கிறத, வார்த்தைகளுடைய வேகங்களும் அதனுடைய பலவீனம் இருக்கிறதே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கிறார். அதனால சொன்னாங்க, மன்கான யூமின் பில்லாஹி வல் யூமில் ஆஹிர், மன்கான யூமின் பில்லாஹி வல் யூமில் ஆஹிர், மறுமையும் அல்லாஹ்வை நம்புகிறாயா? உனக்கு ஒன்று சொல்கிறேன், ஃபல்யகுல் ஹைரன் அவுல் யஸ்முத், பேசினால் நல்லதை பேசி, இல்லாவென்றால் வாய்மூடி எறியப்பா, பேசாத. நீ பேசுவதனால் ஆபத்து, நீ பேசுவதனால் வந்து விபரீதம் ஏற்படும் என்று சொன்னால் பேசி பேசியாத, வாய் மூடி மௌனமாக இரு. எவ்வளவு பெரிய உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். ஆக இப்படியே நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறதே, இந்த ஒட்டுமொத்த பயணத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இபாதத் என்று சொன்னார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த பாதைகள் இருக்கிறதே, ஒவ்வொன்றையுமே சரியாக செய்ய வேண்டும். பாதைகள் செல்கிறாயா? ஒழுக்கம் சொன்னார்கள். இன்றைக்கு பாதைகள் செல்லும் மருந்து செஞ்சுட்டு போட்டு போயிட்டே இருக்கிறோம், எல்லோரும் செய்யக்கூடிய தப்பு. கார் எப்படி ஒரு துப்பு துப்பி போயிட்டு இருக்கோம், இது இஸ்லாமிய மரபா? என்றைக்காவது இறை தூதரவர்கள் இப்படி சொன்னார்களா? சொன்னார்கள். அதாவது ஈமான்ல வந்து 60-70 மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது, அஃதலுகா அதுல வந்து ரொம்ப ஹை டாப் இது அப்படின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வாதுனாகா, அதுல ரொம்ப மட்டம் கடைசி, அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அது சொன்னாங்க, இமாத்துல் அதா அணி தரீக், பாதையில் கிடக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த பொருளை அகற்றுவது என்று சொன்னார்களே. ஆனால் இன்றைக்கி தூக்கி போட்டுட்டு போகணும், எல்லோரும் செய்யக்கூடிய தவறுகள். தப்பாக தண்ணி குடிக்கிற குடிச்சோன்னு தூக்கி வீசுகிறோம், பாட்டில் என்ன செய்கிறான், உடைக்கிறான், ரோட்டில் உடச்சி போட்டு போகிறான், ஒழுக்கங்கள் போதிக்கவில்லை. நம்முடைய ஊர்களில் பார்த்திங்கன்னா சின்ன ஒத்தையடி பாதையாக இருக்கும், அதில் உட்காந்து போட்டு வச்சுட்டு போயிடுவான், சொல்லக்கூடாது. அந்த ஒத்தேடி பாதை வழியே தான் மக்கள் பாதையை கிடப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி நோவினை கொடுக்கக்கூடாது, ஒழுக்கங்கள் இல்லை, பாதைக்கும் ஒழுக்கம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். மனைவி, கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, அதற்கும் ஒழுக்கம் சொன்னார்கள். அது இப்படித்தான் இருக்குவன், இப்படி இருந்தால் தான் அது இபாதத்தாக வணக்க வழிபாடாக மாறும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் ரசனையோடு இன்றைக்கு செய்கிறோம். ஆனால் செய்கின்ற பொழுது எண்ணங்கள் இல்லை சவர்களே, யாருமே உழைக்காமல் இல்லை. இன்றைக்கு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், பொருளாதார மையத்தை வைத்து தான், பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்க மாட்டோம். அப்போ பொருளாதாரத்தையே நோக்கமாக வந்து கொண்ட நாம் அதற்காக வந்திருக்கிறோம் சொன்னால், அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த பாதையிலே செல்ல வேண்டும்.
ஆக இப்படியே நம்முடைய வாழ்க்கை பயணம் வந்து இதர வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி சொன்னார்கள் அப்படி அமைய வேண்டும். கடமைகள் இருக்கிறதே அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கடமைகளை செய்கின்ற பொழுதும் இன்பம் காண வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் வைன்னகால கபீரா, இந்த வணக்க வழிபாடுகளில் குறிப்பாக கடமைகள் இருக்கிறதே அதை செய்கிறது யாருக்கு கடினம் என்று சொன்னால் அல்லாவை எவன் பயப்படவில்லையோ அவனுக்கு கடினம். வஸ்தாயினு பிஸ்வபரி வசலா, தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். வைன்னகால கபீரா, இது பெருசாக இருக்கும், கடினமாக இருக்கும். இல்லை அலல் ஹாஷியின், யார் அல்லாவை பயப்படவில்லையோ அவனை தவிர எல்லோருக்கும் இது கடினம் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். பொறுமை மீவாத சகோதரர்களை யோசித்து பாருங்கள், பொறுமை பொறுமை வேண்டும் என்று பல இடங்களே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னார்கள். இபாத தொழுகை இருக்கிறது, தொழுகையும் வணக்க வழிபாடு, இந்த தொழுகையும் இந்த பொறுமை இருக்கிறதே அது அல்லாவை எவன் அஞ்சவில்லை அவனுக்கு அது ஒரு பாரதூரமாக இருக்கும், அது ஒரு கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் அதில் இன்பம் காண வேண்டும். நான் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள், ரஹமல்லாஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன் என்று சொன்னால் எனக்கு என்ன நோவினை கொடுத்தார்கள், என்னை என்ன சோதித்து விட்டார்கள், எனக்கு என்ன கஷ்டத்தை தந்து விட்டார்கள். இதைவிட கடுமையாக பல மடங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி பார்த்தார்கள் என்று சொன்னால், அதனால தான் சொல்கிறான் ஃபஸ்பிர், நபியே பொறுமையாக இருங்கள். கமா சபர உலுல் அஸ்ம், உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய உறுதி வாய்ந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள். எவ்வளவு பெரிய பொறுமை, பொறுமை என்று சொன்னால் அந்த இலக்கு, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் பொறுமை இழந்து விடுகிறோமே, இதற்கு மேல் யாருங்க பொறுமை காப்ப அப்படின்னு சொல்கிறோமே நீங்களும் நானும். அப்படியாப்பட்ட அந்த மக்களுக்கு பாடமாகத்தான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள். பொறுமை என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட வேண்டுமோ, எந்த அளவுக்கு நோவினை செய்யப்பட வேண்டுமோ, அவ்வளவு நோவினைகளும் சோதனைகளும் வந்த பொழுது கூட அவர்கள் பொறுமை காத்தார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் உலுல் அஸ்ம் என்று சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள், 1050 வருடங்கள் கம்மி, மக்களிடத்தில் ஏறக்குறைய 900 வருடங்களுக்கு மேலாக மக்களிடத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அங்கே அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவ பணியை தூதுத்துவ பணியை செய்தார்கள் என்று சொன்னால் அங்கே எவ்வளவு பெரிய போராட்டங்கள், சாதாரண போராட்டமா? அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்த்தால் கடுமையான போராட்டங்கள். ஆக அவர்களை போன்று பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் உபதேசிக்கிறான். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமை என்பது எப்போ தெரியுமா? இன்னும் சபர் இந்த சதமத்தில் ஊழா, எப்பொழுது உங்களுக்கு கோபம் ஊட்டப்படுகிறது அந்த நேரத்தில் தான் பொறுமை வேண்டும். ஆனால் அப்போ உடனே இவனு என்ன செய்வான், ஒரு அடி கொடுத்துறது, இவனு சில வார்த்தையில் விட்டுறது, விட்டு சொல்கிறான் போனா போயிட்டு போதுன்னு விட்டுட்டு, என்னது செஞ்சுட்டியே, நீ செய்யலைன்னா பிரச்சனை இல்லை, அவன் உன்னை ஆத்திரம் ஊற்றி விட்டான், நீ என்ன செய்யணும், ஏதாவது நீ செஞ்சிருக்கணும், அந்த அளவுக்கு உனக்கு கடுமையான விதியை ஏற்றிட்டான்னு சொன்னான். அந்த நேரத்தில் நிதானிக்கிற பொறுமையாக இருக்கவார், அதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க உண்மையான மல்யுத்த வீரன் யார், அதையும் இலக்கணம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். எவ்வளோ பெரிய இலக்கணம், படிக்காத மாமேதை, படிக்காத மாமேதை, அவர்களை பார்த்து ஒன்றும் தெரியாதவர்கள் என்று இன்றைக்கு சட்டம் பேசுகிறது. அவர்களை பார்த்து இன்றைக்கு நாக்கூசாமல் அவர்களையும் அவர்களை சார்ந்து வாழ்ந்தார்களை வணக்க வழிபாடுகளை முழுக்க முழுக்க லத்தத்தை என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை அப்படியே அனுபவித்தார்களே, அவர்களை பார்த்து அவர்களுக்கு தெரியாததெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று இன்றைக்கு தௌஹீத் பேசக்கூடிய நாகரிகவாதிகள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் எங்கே போய் சொல்வது? எவ்வளவு படி கேடுகட்டவர்களாக மாறி வருகிறார்கள் யோசியுங்கள். கேடுகட்டவர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தில் இருந்து ஏகத்துவத்தை சொல்கிறோம் என்ற போர்வையிலே இன்றைக்கு கேடுகட்ட வழிகட்ட தரங்கட்ட கொள்கைகளை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் போதிக்கப்படுகிறது என்று சொன்னால் காரணம் என்ன? அவர்களை பற்றி புரியவில்லை. நீ என்னைக்காவது அப்படி ஒரு இபாதத்தை செஞ்சுருப்பியா? இல்லை நீ தான், அல்ல நான் யாராவது செஞ்சுருப்போமா? எவ்வளோ பெரிய இபாதத்து, சாதாரண ஒரு இபாதத்தை அவர்கள் செய்தது, சாதாரண விஷயங்களில் கூட அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்க, அதை இபாதத்தாக கணக்கு எடுத்தாங்க. கடமை என்று சொன்னால் அந்த கடமைகளை செய்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய அதில் ஆசைகள் ஆர்வங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு வணக்க வழிபாடுகள் சொல்லிவிட்டால் அந்த வணக்கத்திலே அவர்கள் அப்படியே ஆர்வமாக அதை அப்படியே முழுக்க முழுக்க செய்யக்கூடியவர்களாக மாறினார்களே, அவர்களை பார்த்து ஒன்றும் தெரியாதவர்கள். நம்மை விட அவர்களுக்கு என்னங்க தெரிய போகுது? இன்னைக்கு உள்ள காலத்தில் வாழ்ந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்போ அவர்களெல்லாம் முட்டாள்களாக மடையர்களாக ஒன்றும் தெரியாதவர்களாக வாழ்ந்து விட்டு சென்றார்களா? எவ்வளவு செய்திகளை சொன்னார்கள், எவ்வளவு பெரிய பாடங்களை படிப்படைகளை சொன்னார்கள், எவ்வளவு பெரிய போட்டிகளும் பொறாமைகளும் இஸ்லாத்தில் அவர்களுக்காக இருந்திருக்கிறது. உங்களுக்கு எனக்கு இருக்குதா? எந்த நாக்கு பேசுது?
அவர்களை பற்றி பேசக்கூடாத நாக்கு பேசுகிறது. அவர்களுடைய பேர் வந்துவிட்டால் எந்த ஒரு ஆய்வாளரும் எந்த ஒரு அறிஞரும் அவர்களுடைய பேர் வந்துவிட்டால் அதில் போய் கை வைக்கவே இல்லை. இன்றைக்கு நவீனவாதிகள் வழிகளர்கள் இன்றைக்கு போய் கை வைக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க, அது ஜீரணிக்க முடிகிறதா? எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒரு வாழ்க்கைக்கு, தரங்கட்ட ஒரு வாழ்க்கை. தௌஹீத் என்ற பெயரில் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசித்த அந்த மக்கள் எவ்வளவு பெரிய இன்பம்! எதில் இன்பம்? உயிரை கொடுப்பதில் இன்பம். உயிரை கொடுப்பது என்பது சாதாரண ஒன்றா? இன்றைக்கு வீரம் பேசலாம், நீ வாடா, சட்டையை கழட்டிட்டு வாடா, நானும் சங்கம் இருக்கு, வீரம் பேசுவேன், அப்புறம் காணா போயிருவேன், கொஞ்ச நாளைக்கு எங்கேயோ ஒழிச்சு வச்சிருவோம். ஆனால் அது பேசிய அந்த கூட்டம் அதில் அப்படி திளைத்து இருந்தது. அதை வாயில் வந்து பேரிச்சம்பழம் ஒன்றுமே கிடையாது. பேரிச்சம்பழத்தை வாயில் வைத்துக் கொண்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்கிறார்கள், இந்த போரில் கலந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். தூக்கி எறிந்தார்கள் பேரிச்சம்பழத்தை, ஓடி ஒழியவில்லை. இன்றைக்கு எத்தனையோ கேடுகட்டவர்கள் அயோக்கியர்கள் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்றான். பாருங்க, இஸ்லாத்திலிருந்து போய் நெஞ்சு நிமித்து சொல்றா, நான் தான் இவனை போட்டு சொல்லு, என்ன செய்யறியோ செஞ்சுட்டு போய் நெஞ்சு நிமிர்த்தி நீ காவல்துறையிட்ட போய் சொல்லு, நான் தான் செஞ்சேன், என்ன என்ன வேண்டாம்னு செய்யடா சொல்லு, அப்படி சொல்ல தகுதி இருக்குதா? ஓடி ஒழியக்கூடிய இந்த கோழைகள் இன்றைக்கு பேசுறான், ஜிஹாத பத்தி பேசுறான். ஜிஹாத செய்யணும், உசு பேத்தி விடுறது. இளைஞர்கள் எல்லாம் உசு பேத்தி விடுறது, உசு பேத்தி விட்டுட்டு காணா போயிடுறது. போய் நெஞ்சு நிமிர்த்தி பேசு. பள்ளி பாபா நெஞ்சு நிமிர்த்தி பேசினாரு, ஜெயிலுக்கு போனாரு, கோர்ட்டு கேஸை வாட நின்று பார்த்தாருல, நில்லு பேசு, அதான தைரியம். பேரித்தமிழத்தை தூக்கி எறிந்து விட்டு எவ்வளவு பெரிய லத தின்பம் பாருங்க. போரில் கலந்து கொண்டார், வெட்டப்பட்டார், ஷஹீதானார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய இபாதத் எங்கே இருந்தது? தெரிந்தது. ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வாழ்க்கை தெரியும். புது மாப்பிள்ளை, இன்னைக்கு புது மாப்பிள்ளை பலரும் என்ன செஞ்சார், இபாதத்தில் காணா போயிடுறான். புது மாப்பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிறான் தௌஹீதா, ஊருக்கு போன உடனே அந்த ஊராக மாறி அப்படியே கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறான். எவ்வளோ பெரிய குடும்பம், எதுக்குடா நீ வேஷம் போடுற? நீ இங்கே இருக்கும் பொழுது ஒன்று, ஊரில் இருக்கும் பொழுது ஒன்று, என்ன வேஷம்னு கேட்குறேன். உனக்கு எங்கே இலகுவாக இருக்கிறத அங்கே இஸ்லாத்தை பின்பற்றுவேன், எங்கே பின்பற்ற முடியவில்லையே அங்கே இஸ்லாத்தை விட்டுருவியா? சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்களா? எல்லா நிலைமையிலும் இஸ்லாத்தை அங்கே நிலைநாட்டினார்களே. உயிர் போக போகிறது, பிரச்சனை இல்லை, போடா, எடுத்துக்கொள் உயிரை. ஈமானை இழக்க மாட்டோம், அதுதான் அவங்கள்ட்ட உண்டான அந்த இன்பம். அவங்கள்ட்ட அவ்வளவு பெரிய அந்த லைஃப் இருந்தது, ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது. அந்த இன்பத்தை அவர்கள் கண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் போர் பிரகடனம் செய்கிறாங்க. இவர் புது மாப்பிள்ளை, அப்படியே புது மாப்பிள்ளை கனவு எல்லாத்துக்கும் இருக்குமே. அவங்க என்ன செய்கிறாங்க, மனைவியோடு இன்பம் அனுபவிக்கிறாங்க, அனுபவிச்சு முடிச்சு தான் படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போர் பிரகடனம் அறிவிப்பு வருகிறது, உடனே எந்திரிச்சு ஓடுறாங்க. ஓடக்கூடியவருக்கு எவ்வளோ பெரிய ஆர்வம், எவ்வளோ பெரிய இன்பம் இருந்தால் போனால் உயிர் போகும் தெரியும், போனால் உயிர் போகும் அல்லது உயிரை போக்குவோம், ரெண்டில் ஒன்று நடக்கப் போகிறது தெரியும். தெரிந்தும் எழுந்து செல்கிறார். புது மனைவி தானா, அவங்களுக்கு கொஞ்சமாக ஆசை இருக்கும்ல, இதாக தடுத்தாங்களா? எந்த வரலாற்றிலையும் பார்க்க முடியாது. போறார், பெசாம விட்டுறாங்க, போய் போர் செய்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் செய்தாகிறார். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஹசீலுல் மலாயிக்கா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற ஒரு பட்ட பெயரை இறை தூதர்கள் கொடுத்தார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படி இறந்தவர்களுக்கு ஜனாசா குளிப்பாட்ட மாட்டாங்க. அதனால் எல்லா ஜனாசாவையும் பார்க்கின்ற பொழுது ஹல்லலா ரலியல்லாஹு அவருடைய ஜனாசாவை பார்த்தால் தண்ணீர் சொட்டுகிறது. அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஹல்லலா புது மாப்பிளையாக இருந்தார், அவர் குடிப்பு கடமையான நிலைமையில் போர் செய்ய வந்தார், அல்லாவிற்காக வேண்டி போர் செய்து உயிரை கொடுத்து விட்டார். அவருடைய அந்த குளிப்பு கடமையின் காரணத்தினால் அல்லாஹ் மலக்குகளை வைத்து குளிப்பாட்டி இருக்கிறான் என்ற சுவை செய்து இறை தூதர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இன்பம்! எதில்? உயிரை கொடுப்பதில் இன்பம், பொருளை செலவழிப்பதில் இன்பம். இன்னைக்கு பொருளை எடுக்க மாட்டான், எடுக்கிறது யோசிக்கிறான். நான் கணக்கு பண்ணி செலவழிச்சிட்டீங்க, பாக்கியெல்லாம் கொண்டு போய் கபூரில் வைக்க போறியா? என்ன செய்ய போறேன்னு தெரில. ஒரு சின்ன கிளிப்பு பார்த்து, ஒரு நடிகைங்க, அவன் பேர் இதில் என்னன்னு தெரில, அவன் பார்த்தா 100 கோடி நினைக்கிறேன், அவன் பிள்ளை இருந்தால் பொறுத்துக்கிடுங்க,
நூறு கோடியை நான் வந்து என்னுடைய படத்திலிருந்து வரக்கூடிய 100 கோடி ரூபாயை மக்களுக்காக வேண்டி சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்த என்னுடைய இந்த படத்தின் மூலமாக வந்ததை இந்த மக்கள் மன்றத்தில் வைத்து சொல்கிறேன். இதை நான் வந்து 100 இளைஞர்களை தேர்வு செய்து ஒவ்வொருவருக்கும் 1 கோடிகள் கொடுத்து நீங்கள் பணி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு செலவழிக்கிறான் சொன்னா, இன்னைக்கு கோடிகளை வச்சுட்டு கும்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கான், பேங்க் பேலன்ஸ் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதம் இறங்கிட்டா வேகம் இன்னும் கொஞ்சம் அனுப்புறா, சேர்த்துக்கிறோம். சேர்த்து எங்கே செய்ய போகிற? அப்படியே பாஸ்புக் இருக்குல்ல, பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கபூரில் வைக்க போகிறாங்களா? சதக்கத்தில் ஜாரியாவை செய்கிறதுக்கு என்னைக்காவது மனம் வந்துச்சா? சதக்கத்து ஜாரியாவை யாரெல்லாம் செஞ்சு வச்சாங்களோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், யாரெல்லாம் செஞ்சு வச்சாங்களோ அதையெல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் இவை ஏதாவது சதக்கத்து ஜாரியாவை செய்கிறதுக்கு தயாராக இல்லை. அஜர்த்து குரான் இருக்குமா? எதுக்குடா குரான் கேட்குற? எங்கள் பள்ளியில் கொண்டு வைக்கிறது ஏன் உண்ட காசு இல்லையா? ஒரு 10 குரான் வாங்கி வைக்கிறதுக்கு 2000 ரூபா உண்ட காசு இல்லையா? நீ வந்து கேட்கிற, ஆனால் அந்த நாளில் விற ஹத்தா தூஃபிக்கும் இம்மா துஹிப்பூன் வசனம் இறங்குகிறது 4வது ஜூஸுடைய தொடக்கம். ஆல் இம்ரான், நீங்கள் நன்மையை அடையவே முடியாது, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவழிக்காதவரை நன்மை அடைய முடியாது. அல்லாஹ் வசனம் திறக்கணும். எத்தனை விஷயங்கள், எத்தனை பொருள்களை இன்றைக்கு இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த இன்பம் அனுபவிக்கக்கூடிய அந்த பொருளை அல்லாஹ்விற்காக கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதான் லஸ்ஸத், அதான் இன்பம், அதான் சுவை. இறங்குது, இறங்கின உடனே, இறங்கின உடனே பாருங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய தோட்டம் இருக்கிறது, பைர்ஹா என்ற தோட்டம் இருக்கிறது, அது அல்லாஹ்விற்காக வேண்டி அப்படியே தர்மம் செய்கிறேன். எந்த ஒரு பின் எதிர்பார்ப்பும் இல்லை, பின் விளைவுகளை பற்றி யோசிக்கவில்லை. இன்னைக்கு போட்டா வருமானு பார்க்குறான், நான் செலவழிச்சா போட்டா வருமா, நான் செலவழிச்சா படம் போடுவீங்களா, நான் செலவழிச்சா இப்படி போடுவீங்களா, சின்ன சின்ன லைட்டு போட்டால் கூட ஊரில் பேர் எழுதுறான், அப்துல் காதர் லைட்டு போட்டிருக்காரு, இவர் வந்து மின்விசிறி போட்டிருக்காரு என்று சொல்லி எல்லா பேரும் எழுதி வைக்கிறான், போர்டில் பேர் எழுதி வைக்க ஆசைப்படுறான். இந்த சஹாபியை கொண்டு என்ன செய்கிறாங்க? அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூர சொன்ன மாலுன்றாபே அபூத்தலா, என்ன காரியம் பண்ணிட்டுங்க? உங்களுடைய அந்த பொருள் இருக்கிறதே, அது அபிவிருத்தி தரக்கூடிய பொருள், உங்களுடைய உறவுகளுக்கு செலவழியுங்கள் என்று சொல்லி, இல்லை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து விட்டேன் என்று சொல்லி கூறிவிட்டு போறாங்க, தோட்டத்துக்கு போறாங்க, போய் வெளியே நின்றுகிட்டு யா உம்மு தஹதா கூப்பிடுறாங்க, மனைவியை கூப்பிடுறாங்க. என்னங்க எப்பவும் வெளியே நின்று சத்தம் போறீங்களே? ஆம், வெளியே வா, நமக்கு ஹலால் இல்லை. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஹலால் இல்லை, நான் அல்லாஹ்விற்காக கொடுத்து விட்டேன், நம்முடைய பொருள் அல்ல அது. நீயும் குழந்தையை வெளியே வந்து விடுங்கள். எங்கே இருக்கிறது? கதையா? கட்டுக்கதையா? யோசியுங்கள். கதையா? ஆதாரபூர்வமான செய்திகள். அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த அந்த மக்கள் இப்படிதான் இன்பம் கண்டார்கள். வெளியே வந்துவிட என்ன என்ன அபூ தஹதா என்ன செய்கிறீங்க? அப்படி ஒரு பேர் இருக்கு. இல்லை அல்லாஹ்விற்காக வேண்டி இது விட்டு விட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே விலைக்கு கொடுத்து விட்டேன், நீங்கள் செய்த வியாபாரம் இருக்கிறதே, சிறந்த வியாபாரம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லி மனைவி வெளியில் ஓடி வந்துடுறாங்க. இன்றைக்கி நான் கொடுத்துட்டு போனால் கேனை என்று சொல்லி அங்கே திட்டு உழுகும் இல்லையா, பிழைக்க தெரியாத கிறுக்கன்னு சொல்லி திட்டு உழுகும் இல்லையா. அங்கே பாருங்க, ரெண்டும் ஜாடியும் மூடியும் ஒன்றாக இருந்தது. அங்கே அல்லாஹ்விற்காக வேண்டி எப்படியாப்பட்ட இன்பத்தை அங்கே ரெண்டும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க பாருங்க. பொருளாதாரத்தை செலவழிப்பதில் கூட அங்கே இன்பம் கண்டார்கள். காரணம் என்ன? இதை விட சிறப்பான ஒரு தோட்டம், அழியா தோட்டம், அழியா பேர் இன்பம், யாராலும் அழிக்க முடியாத ஒன்று சொர்க்கத்திலே உண்டு என்று சொல்லி புரிந்து கொண்டார்களே, அதனால் இன்பம் கண்டார்கள், செலவழித்தார்கள். தொழுகையிலே அப்படித்தான், தொழுகையிலே அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுகையிலே நின்றால் நீண்ட நெடிய வசனங்களை ஓதுவார்கள். இன்னைக்கு கொஞ்சம் நீட்டி ஓதிட்டா யோசிக்கிறான், என்ன இவர் எப்போ பார்த்தாலும் வந்து நேரங்காலம் தெரியாமல் தொலைவிக்கிறார், எனக்கு சட்டியில் பிரியாணி தம் போட்டு வந்தேன், அதனுடைய அவசரம் தெரியாமல் கூட நீட்டிகிட்டு இருக்கார், திட்டான் அம்மாள். அங்கே ரெண்டு கூட்டாளி வந்துட்டான், அவனுக்கு போய் என்ன செய்யணும், சோறு எழுதி வைக்கணும், அதை தெரியாமல் நீட்டிட்டுருக்கான்னு சொல்லி திட்டுறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பார்த்தால் பல சம்பவங்கள், அதில் ஒரு சம்பவத்தை அவுஃபுபடும் மாலிக்கில் அஸ்ரீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, கால குந்துமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு இரவிலே நான் நின்று தொழுதேன், ஃபகாம ஃபகரா சூரத்துல் பக்கரா
சூரத்துல பக்ராவை ஓதினார்கள், லா யமுர்ரு பி ஆயத்தின் ரஹ்மத்தின் இல்லா வக்ஃப ஃபஸால. அல்லாஹு அக்பர். எந்த ஒரு வசனத்தை ஓதினாலும் அதிலே குறிப்பாக ரஹமத்தை குறித்து அருள் வளங்களை குறித்து ஒரு செய்தி வந்தால் அதில் அப்படியே நிறுத்திவிட்டு அருள் வளத்தை கேட்பார்கள். வலாயமுர்பி ஆயத்தி அதாபின் இல்லா வக்கஃபத. ஏதாவது பயங்கரமான ஆபத்துகள், அதாபுகள், வேதனைகளை குறித்து செய்தி வந்தால் அப்படியே நிறுத்திவிட்டு அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். சும்மரக்க, பின்பு ருக்கு செய்வார்கள். பி கத்ர கியாமிஹி, எவ்வளவு உண்டார்கள் சூரத்தில் பக்ரா ஓதிய அளவிற்கு, சூரத்தில் பக்ரா ஓதினார்கள் என்று சொன்னால் அதே அளவிற்கு ருக்கு செய்வார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய இன்பம். இன்பம் இல்லைன்னா அப்படி செய்ய முடியுமா? இன்னைக்கு ஒரு பிளேட் சாப்பிட்றவன் டெய்லி இந்த ஆறு நாள் ஒரு பிளேட் சாப்பிட்டவன் இன்றைக்கி மதியம் ரெண்டு பிளேட் சாப்பிட ரெடியாக இருக்கான். அது ஒரு தினார் கொடுத்து ஹோட்டலில் போயிட்டா விடணுமாடா மாப்பிள்ள அட்ரா அடித்து ஏற்று நைட்டுக்கு வேணால் எதாவது கம்மி பண்ணிக்கலாம். காசு ஒரு தினார் கொடுக்கணும்ல, அன்லிமிட்டட் அடித்து ஏற்றுறாங்கிறான். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? வாலிபர்களோடு சேர்ந்து சென்று சாப்பிட்டீங்கன்னா தெரியும், அதோடு சேர்ந்து செய்யாதவங்களுக்கு தெரியாது. அப்போ எவ்வளோ பெரிய இன்பம் எதில்? சோறு சாப்பிட்றதில். இன்னைக்கு காலையில் வந்திருப்பா ஓவர் டைம், உனக்கு இன்றைக்கி அஞ்சு தினார் கிடைக்குன்னு சொன்னால் ஓடி போயிடறான். ஓவர் டைம் அன்னைக்கு நான் போகிறேன், நீ வேலையை பார்த்துக்க, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய இன்பம். ஆனால் தொழுகையிலே இன்பங்கள் தெரியல. இரவில் நின்று அப்படி வணங்கக்கூடிய ஆசைகள் இருக்கதா, ஆர்வம் இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த ருக்கு கியாம் எப்படி இருந்த நிலை எப்படி இருந்ததோ அப்படியே ருக்கு இருந்தது. பி கதிர் கியாமிஹி யகூல் ஃபீ ருக்குஹி, அந்த ருக்குலை சொல்லுவார்கள், சுபஹானதில் ஜப்ரூத் வல் மலக்கூத் வல் கிபிரியா வல் அல்லாஹ் என்று சொல்லி இந்த வார்த்தையிலெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை புகழ்வார்கள். சும்ம சஜத பி கதிர் கியாமிஹி, எவ்வளோ நேரம் நின்று தொழுதார்களோ அந்த அளவுக்கு சைதா செய்வார்கள். சும்ம காலஃபி சுஜூதிகி மிசிலதாளிக்க, எப்படி ருக்குவில் சொன்னார்களோ அதே போன்று சொல்லுவார்கள். சும்ம காம, பின்பு எழுவார்கள் இரண்டாம் ரக்காத்திற்கு கரபி ஆலி இம்ரான், சும்ம கர சூரத்தன் சூரத்தன், பின்பு ஆலிம்ரானை ஓதுவாங்க, அதுக்கடுத்து இன்னும் சில சூறாக்களையெல்லாம் ஓதுவாங்க. அவர் சொல்லத்தரல, நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதில் இன்பம் கண்டார்கள். அதனால தான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆயிஷா மாட்ட அனுமதி கேட்குறாங்க, ஆயிஷாவே இன்று உன்னுடைய நாள், உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்கீட்டுக்குள்ள நாள், அத்த அப்பதி அத்த அப்பதனி, என்னை வணங்குவதற்கு அனுமதி தெரிகிறாயா? அம்மா சொல்கிறாங்க, சரி வணங்கிக்குங்க, உங்களுக்கு எது வந்து சந்தோஷத்தை அளிக்குதோ அதை நான் விரும்புகிறேன். அதே சமயத்தில் என்கிட்ட நீங்கள் நெருக்கமாக இருக்கிறது விரும்புகிறேன், நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணும் அலைகிறது, தாடி அலைகிறது, தரையே நலையக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அழுது தொழுகிறார்கள் இரவு முழுவதும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கு சொல்வதற்கு வருகிறார்கள், வந்து பார்த்தார் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுகையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுது முடித்த உடனே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஏன் இந்த அளவுக்கு அழுகிறீங்க? லிம தபுக்கி வக்கத கஃபரல்லாஹுல கமாத்த கத்தமோமா தஹர், முன்ன பின்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட நீங்கள் போய் எங்கே அழுகிறீங்க? அஃபலா கூண அப்தன் சக்கூரா, எவ்வளோ பெரிய லதத்தை தின்ப பாருங்க. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? அதற்குத்தான் அழுகிறேன், அதற்குத்தான் இவ்வளோ பெரிய இன்பத்தை காணுகிறேன் என்று சொல்லி தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இன்பத்தை கண்டார்கள் என்று சொன்னால் கடுமையான தொழுகைகளை நீட்டக்கூடாது. எல்லோரும் இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், பொதுமக்கள் இருப்பார்கள். எனவே தனிமையில் தொழுகின்ற பொழுது இந்த அளவுக்கு நீட்டி நிதானமாக நெடி நேரங்கள் என்றைக்காவது தொழுதிருக்கிறோமோ? யோசியுங்கள் சோர்களே. இன்பம் வேண்டும் இபாதத் என்று சொன்னால் வணக்க வழிபாடு, கடமையான வணக்க வழிபாடுகள், உபரியான வணக்க வழிபாடுகள், மேல் மிச்சமாக சொன்ன நடைமுறை வாழ்க்கை பயணங்கள் இருக்கிறது, அத்தனையுமே இபாதத். அவ்வளவு இளமே இன்பம் காண வேண்டும். இன்பம் கண்டால் மட்டும்தான் அதை சரியாக செய்ய முடியும், இல்லை என்று சொன்னால் அதில் தோல்விதான் என்பதை புரிந்து இன்பத்தோடு நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்து இன்பமான சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம். இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சோர்களே, முதல் உரையில் சொன்னது போல் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணம் இபாதத்தென்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளோடு அமைய வேண்டும். அதிலே குறிப்பாக கடமைகள், உபரியான வணக்க வழிபாடுகள், இன்னும் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணங்கள் என்றெல்லாம் சொன்னோம். அதில் ஒரு விஷயம் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை, இன்றைக்கு இந்த மோடியுடைய அரசு வந்ததோ
அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்திகளை வாரத்திற்கு ஒன்றோ மாதத்திற்கு ஒன்றோ அல்லது நாளுக்கு ஒன்றோ என்ற ஒரு பாக பிரிவினை போல் ஒவ்வொரு செய்திகளையும் கொளுத்து விட்டு என்ன செய்கிறது அப்படியே கொளுத்து விட்டுட்டு போகிறத அவங்க வழக்கம். அதை கொளுத்து விடுவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் அதை பலரும் பேசிகிட்ருக்கு, மீடியாக்கெல்லாம் பேசி பார்த்துருப்பேன். இந்த அளவுக்குன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று திசை திருப்பணும், வெங்காயத்தை திசை திருப்பணும்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒன்று போட்டு விடணும். அப்போ அது ஒரு விவாத பொருளாக்கி அது ஒரு விவாதமாக போயிட்டுருக்கு. மக்கள் ஆண்டு வாயை திறப்பான், இந்த வெங்காயத்தை மறந்துடுவான், 100 ரூபா கொடுத்தாலும் ஒன்றுமே தெரியாது, அதெல்லாம் வேணும் தானங்க. அப்படி அப்படி தான் 1 மாதம் ஏறும், 2 மாதம் இறங்கும் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக போயிடுவான். அப்போ திசை திருப்பக்க எது வேணாலும் செய்வான். ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்கிறது இல்லை, வரக்கூடிய செய்தியை நமக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அதை கவனிக்காமலே என்ன செய்யணும் சொன்னால் பல தடவைகள் வந்து உடனே ஒரு ஷேர் தான், உடனே அது வந்து வளைகுடாவில் உள்ள மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நெட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது ரொம்ப இலகுவாக கிடைச்சதுனால உடனே தட்டிக்கிட்டு இருக்கோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 எடுத்தது, இன்றைக்கி 2015 வந்து வெளியாக்கிறான். அதில் என்ன ஃப்ளாஷ் பண்ணுறான்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை வந்து கூடன்னு சொன்னோன்னா, ஆஹா முஸ்லீம் ஜனத்தொகை கூடிட்டான், உடனே கிளிக் பண்ணுறான், ஷேர் பண்ணி விட்டான். நம்மால் உண்மையாது, அது உண்மையாக இருந்தால் கிளிக் பண்ணலாமா? அது இல்லை, நாம் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோமா? நீங்கள் நானும் அப்படி தான் இருக்கிறோமா? மக்கள் தொகை பெருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆனால் அல்லாஹ் வசனத்தையே இருக்கிறான், வலா தக்துலு அவ்வளாதுக்கும் ஹஷ்யத்தை மிலாக், வறுமைக்கு வைத்து உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நமக்கு சொன்ன செய்தி உங்களுக்கு எப்படி உணவளிக்கிறோமோ அது மாதிரி அவங்களுக்கு நாம் உணவளிப்போம். அதனால் நீங்கள் பயந்துடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு பெரிய அழகான உபதேசம் செய்கிறான். அப்போ அந்த உபதேசத்தை இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் கேட்கலை. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம், நம்முடைய தாய் தந்தை அதை விட பாட்டன் பூட்டன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 டஜன் குறைஞ்சது 1/2 டஜன் இருந்துச்சு. இன்றைக்கி அதில் பாதி கூட கிடையாது, 1/2 டஜனில் பாதி கூட இல்லை. அதோடு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவனால் முடியலைங்கிற மாதிரி என்ன செய்கிறான், ஒரு பலவீனத்தை உருவாக்கிட்டான். அப்போ என்ன செய்யலை, ஜனத்தொகை வந்து கூடலை, கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவன் சொல்கிற மாதிரி குடும்ப கட்டுப்பாடு இல்லை, தாராளமாக என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்புகள் இஸ்லாத்தை கொடுத்துருந்தாலும் இவனே வந்து என்ன செய்கிறான், தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறான், அங்கே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுச்சு. இது போக எத்தனையோ சதமானங்கள் வந்து இஸ்லாத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், கூடியிருக்கணும், ஆனால் கூடலை. ஆனால் பொய் என்ன பரப்பிட்டான், கூடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரப்பி விட்டான் செய்தியை. நம்மால் சந்தோஷப்பட்டு உடனே வந்து கிளிக் பண்ணோன்னே அவன் பூரா இந்துக்கள்கிட்ட பூரா விஷத்தை பரப்புகிறான். அவன் எத்தனை சதமானம் இந்த செய்தியை கொண்டு வந்து இந்த செய்தியை பரப்புறது வந்து அந்த இந்துக்களில் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான். இந்துக்கள் ஒட்டுமொத்த இந்துக்கள்கிட்ட என்ன செய்தியை பரப்புறான்னு சொன்னால் பார்த்தீங்களா, 5 வருஷத்துக்குள்ளே உள்ள அந்த கணக்கெடுப்பு 2011 10 வருஷத்து கணக்கெடுப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை சதமானம் கூடி இந்துக்களை விட இத்தனை சதமானங்கள் மேலே போய் இஸ்லாமியில் நிற்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாம் வந்து இஸ்லாமாயிடும். அவன் ஒரு பெரிய ஒரு பொருளையும் ஒரு குண்டை போடுறான், அதற்கு துணையாக நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் செய்திகளை கொஞ்சம் கவனமாக பரப்புங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக பரப்புங்க. இந்த செய்தியை பரப்புவதனால் லாபங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன யோசிங்க, எதையுமே யோசிக்கிற உடனே கிளிக் பண்ணி உடனே கிளிக் பண்ணாது, கெட்டதா எப்போ வந்தது எப்போ போட்டது எதுவுமே பார்க்கறாங்க. கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. குறிப்பாக வந்து மக்களுடைய அந்த தொகை இருக்கிறதே, அந்த தொகையை கூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதிர்பார்த்தார்கள். தகாசரு, நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், நான் மறுமையிலே வந்து சந்தோஷப்படுறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு விழி கட்டியாக இருந்தால் கூட அது கூட என்னுடைய உம்மத்தாக நான் கருதி சந்தோஷப்படுவேன் என்று சொன்னால் சொல்லிவிட்டு பெண்ணை நீ தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நீ அதிகமாக பிள்ளை பெறக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடு என்று சொன்னார்கள். அப்படின்னா என்னது, பாரம்பரியத்தை பார், 1/2 டஜன் 1 டஜன் இருக்கா, அப்போ நமக்கு 1 டஜன் 1/2 டஜன் பெத்துருவா அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வந்து இந்த பிள்ளை பெயரை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பாடமாக படிக்காமல் அவன் சொல்லக்கூடிய அந்த தப்பான செய்திகளை பரப்புகளை மட்டும் கவனமாக இருக்கணும், நல்லா பாதுகாக்கணும். இது போன்ற கெட்ட வேலைகளை செய்யாமல் நல்ல வேலைகள், ஆக்கப்பூர்வமான பணிகள், குறிப்பாக இந்த முகநூலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எதிலாக இருந்தாலும் சரி, நல்ல செய்திகளை, இஸ்லாமியர்களுக்கு பாதகமில்லாத செய்திகளை, அதே சமயத்தில் இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் விரைந்து வர வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ள செய்திகளை பரப்பி அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். அதற்கும் நன்மைகள் இருக்கிறது, அதுவும் ஒரு இபாதத்து. அதிலும் இன்றைக்கு வந்து இன்பம் காண, ஆனால் இன்பம் காண்றான் என்னன்னு சொன்னால் தேவையில்லாத எல்லா விஷயத்திலும் இன்பம் காணிட்டு இருக்கான். அந்த முகநூலில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் இன்பம் காட்டான், ஆனால் இஸ்லாமிய செய்திகளை பரப்புறதில் இன்பத்தை காண முடியலை. இஸ்லாத்தை மட்டுமே பரப்புவதற்கு என்னுடைய முகநூல் என்று சொல்லி
அதனுடைய ஒரு மீடியாவாக இன்ஷாலா பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அருமையான வாய்ப்பு. அதையும் நீங்கள் நன்மையாக மாற்றுகிறீர்கள், அதிலும் நீங்கள் இன்பத்தை பெற முடியும், நன்மையை பெற முடியும் என்று புரிந்து எல்லாமல் அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு நேர்வழியாக நல்லதாக காட்டியிருக்கிறான். அதையே பின்பற்றி அதையே செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்ல மக்களாக மாறுவோம். எல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.